நான் இப்ப சொல்ல போறது ஒரு அழகான பொண்ணு பத்தி இல்ல ஒரு கொடூரமான கோஸ்ட் பத்தி இல்ல ஜப்பானீஸ் அர்பன் லெஜெண்ட் பத்தி இந்த மாதிரி எது வேணா சொல்லலாம் இந்த பொண்ணுக்கு எல்லாமே செட் ஆகும் அவதான் குசுசாக்கி உண்ணா 1970s அந்த காலத்துல எல்லாம் இவளுக்கு பயந்து நைட்ல யாருமே தனியா போக மாட்டாங்க ஈவன் இவளுக்கு பயந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங் 6 மணிக்கு மேல யாருமே வெளியே நடமாட மாட்டாங்க இன்கேஸ் அப்படி யாராவது தனியா போனா இவ அவங்க கிட்ட 2-3 க்வெஸ்சன் கேப்பா அந்த க்வெஸ்சனுக்கு அவங்க கரெக்டா பதில் சொன்னாலும் கொலை பண்ணிடுவா தப்பா பதில் சொன்னாலும் கொலை பண்ணிடுவா அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல அதனாலேயே நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் எல்லாருமே ஒர்க்கிங் எம்ப்ளாய் எல்லாருமே இவளுக்கு பயந்துகிட்டே நைட் டைம்ல வெளியே போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க இவளுக்கு அந்த வயசு வித்தியாசம் கிடையாது யாரு தனியா வந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த 2-3 க்வெஸ்சன் கேட்டு சாவடிச்சிருவா இவ யாருமே சாவடிக்க கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் போலீஸ் எல்லாருமே நைட் டைம்ல அதிகமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனாலேயே இவ ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சா இவ ஜப்பான்ல மட்டும் ஃபேமஸ் ஆகல வேர்ல்டு ஃபுல்லா இவளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இவளோட பேரும் ஃபேமஸ் ஆச்சு இவளோட ஸ்டைலும் ஃபேமஸ் ஆச்சு இவ எப்படி இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை வச்சு இவளை பேஸ் பண்ணி ஒரு சில மூவி வந்திருக்கு இவளோட கேரக்டரை வச்சு நிறைய கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இவ ஏன் இப்படி பழி வாங்குறா இவளுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இந்த குசுசாக்கி உன்னாவோட ஹிஸ்டரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா செஞ்சுரிஸ் பிஃபோர் அதாவது 800 செஞ்சுரி 1200 செஞ்சுரி இந்த காலத்துல இவ ஜப்பான்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கா அந்த ஊர்லயே இவ தான் ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு இவளை பார்த்து நிறைய பேர் மயங்கி இருக்காங்க இவ மேல நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க அழகான பொண்ணா இருந்தா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இவ மேல நிறைய பேர் ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க ஆனா இவ ஒரு சாம்ராயை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் தான் அந்த ஊர்லயே பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாவீரனை இவ கல்யாணம் பண்ணிக்கிறான் இவ கல்யாணம் பண்ணும் போது அந்த மாவீரனுக்கு நிறைய சந்தேகம் ஏன்னா இந்த குசுசாக்கி உன்னா டெய்லி அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு குஷின் கேட்பா நான் அழகா இருக்கணா நான் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுனே இருப்பா இவனும் நீ அழகா தான் இருக்கிற ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு டவுட் எப்ப பார்த்தாலும் இவ நம்மள கிட்ட அழகா இருக்கணா அழகா இருக்கணா கேக்குறாளே அப்போ நம்ம அசிங்கமா இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இன்னொரு டவுட் என்னன்னா இவளுக்கு வேற எவனாவது பிடிச்சிருக்கா அதனாலதான் இப்படி கேக்குறாள்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வேற அப்போ ஒரு நாள் அவங்க நாட்டு மண்ணை அந்த சாமுராய போருக்கு கூப்பிடுறாரு அந்த சாமுராயும் குசுசாக்கி உண்ணாவ வீட்டை தனியா விட்டு போருக்கு கிளம்புறான் இந்த சாமுராய் அரமணச்சோட கிளம்புறான் ஏன்னா இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால இவளை வேற யாராவது லவ் பண்ணிடுவாங்களோ வேற யாராவது இவளை கரெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்டுக்குள்ள ஒரு பயம் போலருக்கு இவன் போருக்கு போறான் போருக்கு போனவன் 1 மாசம் ஆகுது 2 மாசம் ஆகுது 1 வருஷம் ஆகுது வரவே இல்லை இந்த கேப்ல இந்த பொண்ணுக்கு இவனை பத்தின எந்த நியூஸும் வரவே இல்லை இவன் எப்படி இருக்கிறான் என்ன ஆனா இவன் செத்துட்டானா இல்லையே எந்த நியூஸும் வரவே இல்லை இந்த குசுசாக்கி உண்ணா அவன் போருக்கு போனாலும் அவனுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவனுக்கு உண்மையா இருக்கிறா ஆனா இவனை பத்தி எந்த நியூஸும் வராதனால இப்போ இவ டிசைட் பண்றான் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம தான் வாழ்ந்துக்கணும் அவன் எங்க போனான்னு தெரியல என்ன ஆனான்னு தெரியல சரி ஓகே நம்ம லைஃப் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மேல ஆசைப்படுவான் பாத்தீங்களா அந்த ஆளுங்களா இன்னும் அவன் மேல ஆசைப்பட்டுதான் இருக்காங்க அந்த ஊர்ல யார் அதிகமா வெல்த்தியா இருக்காங்களோ இல்லனா அந்த ஊர்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கூட இவ தொடர்புல இருக்கிறா ஒருத்தவங்க கூட கிடையாது எல்லாருக்கூட இவ தொடர்புல இருக்கிறா இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சாமுராயஸ் பேண்ட் பல வருஷம் கழிச்சு திருப்பி ஊருக்கு வரான் ஊருக்கு வந்த உடனே அவன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது நடுவில் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்றான் இந்த ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ண ஃப்ரெண்டு தான் இந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே இவன் வந்ததை செலிப்ரேட் பண்றதுக்காக இவனுக்கு பார்ட்டி கொடுக்குறான் இவனும் நல்லா அவன் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டி டைம்ல அவன் ஃப்ரெண்டு இவன் கிட்ட சொல்றான் இந்த ஊர்ல ரொம்ப அழகான பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்களோ அவங்களும் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா பணம் வச்சிருக்கவங்களும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு நீ சாம்ராய் அதனால நீ அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணா அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போதையில் இருக்கிறதுனால அவனும் ஆசைப்படுறான் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஃப்ரெண்ட் அவனை கூப்பிட்டுன்னு போறான் அவன் கூப்பிட்டுன்னு போற இடமும் இவனோட வீடும் ஒரே பிளேஸ் அப்பதான் அந்த சாமுராய்க்கு ஷாக் ஆகுது அப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த சாமுராய் ரொம்ப கோவப்படுறான் கோவப்பட்டு அவன் வீட்டை கதவை உடச்சிட்டு உள்ள போறான் அப்போ அந்த பொண்ணு குசுசாக்கி உண்ணா இன்னொருத்தவங்க கூட இருக்கிறத பாக்குறான் பாத்துட்டு உடனே அவன் வச்சிருந்த அந்த கத்தியை வச்சு அவனை கொலை பண்ணிடுறான் இவகிட்ட போயிட்டு நீ ரொம்ப அழகா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்ற இனிமே நீ அழகாவே இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த கத்திய வச்சு வாயை கிழிச்சிருவான்
வாயை கழிச்சுட்டு இதுக்கு மேல நீ அழகாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவ பேய மாதிரி அவன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டதாகவும் அதுக்கப்புறம் நிறைய பேர் பழி வாங்கினதாகவும் சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. அதுல என்னன்னா இந்த ஹஸ்பண்ட் கோவப்பட்டு உள்ள போறான் பாத்தீங்க டோரை உடச்சிட்டு. அப்போ இவளை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கிறதுனாலதான் இப்படி பண்ற, அதனால நான் உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்த கத்திரிக்கோளை எடுத்து அவன் வாயை கிழிச்சிருவான். இந்த வாயை கிழிச்ச உடனே இதுக்கப்புறம் நீ எப்படி அழகா இருப்ப, இதுக்கு மேல நீ அழகா இருக்கியா கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இந்த குசிசைக்கு உன்ன நம்மளோட அழகே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ தற்கொலை பண்ணி செத்துருவா. அந்த ஒரு தீராத ஆசையினால திருப்பி உன் கோஸ்டா வந்து நிறைய பேர் பழிவாங்கனா, அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆகணா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குசிசைக்கு உன்னாவை பத்தி நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுல ரெண்டாவது ஸ்டோரி, இந்த பொண்ணு அந்த ஊர்லயே ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஒரு நாள் அவ பல்ல கிளீன் பண்றதுக்கோ பல்ல செக் பண்றதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸும் டாக்டரும் அவ ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவ மேல ஜெலஸ் ஆகி ஆபரேஷன் தப்பா பண்ணிடுறாங்க. அவங்க வச்சிருந்த அந்த கத்திய வச்சு அவ வாயை கிழிச்சிடுறாங்க. வாயை கிழிச்ச உடனே அவ ரொம்ப அழகா இருக்கல, இதுக்கப்புறம் அவளால அழகா இருக்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம பியூட்டியே போயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தற்கொலை பண்ணி செத்துருவா. அவளோட தீராத ஆசைதான் இப்ப அவளை திருப்பியும் ஒரு பேய கொண்டு வந்திருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் செஞ்சுரிஸ் காலத்துல நடந்துச்சு, அதாவது 18th செஞ்சுரியில நடந்துச்சு. இது 1970ல எப்படி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, 1970ல குசிசாக்கி உன்னாவை பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதனால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்த டைம் இவ பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா. எப்படி இருக்கானா, லாங் கோட் போட்டுக்கிட்டு பெரிய லாங் ஹேர் வச்சுக்கிட்டு முகத்துல மாஸ்க் போட்டுக்கின்னு, நான் ஸ்டார்டிங்க சொன்னல தனியா வரவங்ககிட்ட ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பா அதுக்கப்புறம் கொலை பண்ணுவானு. அது என்னன்னா, இவ தனியா வர பொண்ணுங்க பசங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி போய் நின்று நான் அழகா இருக்கேனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பான். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பவே உங்களுக்கு சாவடிச்சிருவா. நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா அவள் மாஸ்க் அவுப்பா, மாஸ்க் அவுத்துட்டு அவளோட கிழிஞ்சு போன வாயை காம்பா, அப்ப ரொம்ப கொடூரமா இருப்பாள். அந்த டைம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பா, இப்ப சொல்ல நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்பா. அந்த டைம் நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை சாவடிச்சிருவா. ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களோட வாயை அவ வாய் மாதிரியே கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணிடுவா, அப்புறம் உங்களை கொலை பண்ணிடுவா. இப்படிதான் இவ பண்ண ஆரம்பிச்சா, இப்படிதான் வந்து 1970ஸ்ல எல்லாரையும் கொலை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளால உண்மையா இறந்தவங்களோட போட்டோஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. இது ஒரு கதை மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஜப்பான்ல இப்ப வரைக்கும் நீங்க யாருகிட்ட போய் கேட்டாலும் இந்த குசிசக்கி உண்ணாவை பத்தி கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இவ ஒரு பேய். ஜப்பான்ல இந்த குசிசக்கி உண்ணாவை பத்தி தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன பேயில இந்த குசிசக்கி உண்ணாதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பா, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. இதுதான் இந்த குசிசக்கி உண்ணாவோட ஸ்டோரி. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரையுமே. நாளைக்கு நான் உங்களை வேற வேலையில பாக்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா. பிளாக் கேப் பாய், டேக் கேர்.